தன்னை விட தன் குழந்தைகள் அதிகம் அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நோக்கிலே தந்தை பெரியார் நமக்கெல்லாம் சுயமரியாதை அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருடைய உழைப்பு இந்த 1000 ஆண்டுகளாக ஆரிய இழிவில் உழன்று கொண்டிருந்த தமிழினத்தை அந்த இழிவை எல்லாம் நீக்கி அறிவு பெறுகின்ற ஒரு சமூகமாக நம்மை மாற்றியிருக்கிறது. அந்த சுயமரியாதை சுடரினுடைய கதிரையெல்லாம் தொடர்ச்சியாக நம் தலைமுறைக்கும் நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைக்கெல்லாம் கொண்டு செல்லுகின்ற ஆளுமைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, ஆரியம் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் என்றால் அது ஆதிக்கத்தை மூலதனமாக வைத்திருக்கிறது. அந்த ஆதிக்க மூலதனம் சுரண்டலை கொண்டு வருகிறது. சுரண்டலின் வழியாக நம்மை இழிவுபடுத்துகிறது. அந்த சுரண்டல் அந்த ஆதிக்கம் இரண்டையும் நீக்கிய ஒரு அரசியல், ஒரு பண்பாடு, ஒரு மொழி, ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும் என்றுதான் வள்ளுவர் காலம் தொட்டு தந்தை பெரியார் காலம் வரை நமது போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியில்தான் நாம் இன்று தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த திருக்குறள் மாநாட்டை இங்கே முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த ஆதிக்க அரசியலை மீண்டும் நிலைநாட்டிவிட வேண்டும் என்று இந்துத்துவ அரசியல் விரும்புகிறது. 2000 வருடமாக இந்த இழிவை நம்மிடத்திலே அரசியல் வழியாக, மத வழியாக, பண்பாடு வழியாக, மொழி வழியாக திணித்த இந்த ஆரிய இழிவை தந்தை பெரியார் அவர்களுடைய போர்க்குரல், போராட்டம், களப்பணி, அவருடைய மதிநுட்பம், அவருடைய அயராத உழைப்பு இவை அனைத்தும் அதை நீக்கியது. இந்த புதிய ஜனநாயக அரசு என்று சொல்லக்கூடிய, அதாவது மக்களாட்சி முறை என்று சொல்லக்கூடிய காலனியம் கொண்டு வந்த ஆட்சி முறைக்குள், அதனுடைய வடிவத்திற்குள், அதிகார வடிவத்திற்குள் இனிமேலும் ஆரிய ஆதிக்கம் இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாகத்தான் நாம் இன்று சுயமரியாதையாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அந்த இடத்திலே ஆதிக்கத்தினுடைய மூலதனமாக, மூலமாக இருக்கின்ற மனு தர்மத்திற்கு எதிர்குரலாகத்தான் திருக்குறளை அவர் முன்வைத்திருக்கின்றார். நான் நீ, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், எனக்கு கல்வி கற்க அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அது உனக்கு கிடையாது. நீதி பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அது உனக்கு கிடையாது. செல்வம் சேர்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, உனக்கு கிடையாது என்று நான் நீ என்று பிரித்து அதிலே ஒரு அதிகாரத்தையும் அதிலே ஒரு ஆதிக்கத்தையும் நிலைநாட்டுகின்ற ஆரிய மனு தர்மத்திற்கு எதிராக நான் நீ அல்ல, நாம் இருவரும் எப்படியாக இணைத்திருக்க வேண்டும், எப்படியாக நாம் பண்புற உரையாட வேண்டும், அன்புற பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது திருக்குறள். அது மனு தர்மத்திற்கு முழுமையான எதிரிடையான ஒரு வாழ்வை, ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரணத்தினால்தான் திருக்குறள் என்பது தந்தை பெரியார் அவர்களால் உயர்த்தி பிடிக்கப்பட்டது. அதனால்தான் நாம் சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறளின் வழியிலே நாம் சொல்லுவோம், ஈவது சிறப்பு. நாம் திருக்குறளை, இந்த தமிழினம் திருக்குறளை உலகெங்கும் இருக்கக்கூடிய குமுகாயத்திற்கு ஈகையாக கொடுக்கின்றோம். மனிதநேயமிக்க அந்த குரலை கொடுக்கின்றோம். அது நமக்கு சிறப்பு, கொடுப்பது நமக்கு சிறப்பு. ஆனால் அதே நேரத்திலே ஏற்பது இகழ்ச்சி என்று தமிழிடம் சொல்லுகிறது. மனு தர்மத்தை ஏற்பது இகழ்ச்சி, மனு தர்ம அரசியலை ஏற்பது இகழ்ச்சி, இந்துத்துவ அரசியலை ஏற்பது இகழ்ச்சி, பார்ப்பனியத்தை ஏற்பது இகழ்ச்சி. ஆக கொடை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவன் தமிழன். அதற்கு இணையாக ஒரு நூலை வடமொழி உருவாக்கிவிட முடியாது, ஒரு மொழி உருவாக்கிவிட முடியாது. வடமொழியான சமஸ்கிருதம் செத்த மொழி என்று எதை வைத்து சொல்லுகிறோம்? அது யாரும் பேசவில்லை என்பதற்காக அல்ல, அதில் மனிதநேயம் இல்லை என்பதற்காக. மனிதநேயமற்ற ஒரு மொழியை பேச முடியாது, ஒரு மனிதன் பேச முடியாது. அதனால் தான் அந்த மொழி செத்து விட்டது. இந்த
இந்திய துணைக்கண்டத்தில் ஒருவேளை 100 கோடி பேர் இந்த சமஸ்கிருதத்தை வடமொழியை பேசினால் கூட அந்த மொழியை செத்த மொழி என்று தான் சொல்ல முடியும். என்றால் மொழி எப்பொழுது உயிர் பெறுகிறது என்றால் அதில் அன்பு துளிர்க்கும் பொழுது உயிர் பெறுகிறது, பண்பு படைக்கப்படும் பொழுது உயிர் பெறுகிறது. இது இரண்டும் இல்லாத ஒரு மொழியை மனித குலம் ஏற்காது. அதனால இயல்பிலேயே இறந்த மொழி, செத்த மொழி. ஏனென்றால் ஆதிக்கத்தை படைக்கிறது, சுரண்டலை படைக்கிறது, இதை நியாயப்படுத்துகிறது. இந்த அரசியலை உடைத்தெறிவதுதான் திருக்குறள் முன்வைத்த குரல், முழக்கம், புரட்சிகர மாற்றம். ருஷ்ய புரட்சியும் ஈழ புரட்சியும் எதற்காக போராடுகிறார்களோ, எதை படைத்தார்களோ, அந்த சமூகத்தை அடையாளமிட்டு காட்டியது, படம் போட்டு காட்டியது திருக்குறள். அது அறநூல் மட்டுமே எடுத்துவிட முடியாது என்று பெருஞ்சித்திரன் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது அறநூல் மட்டுமல்ல, புரட்சிகர நூல். புரட்சியை பேசுகிறது, மாற்றத்தை பேசுகிறது, சமூகத்தினுடைய சமநிலையை பற்றி பேசுகிறது, இங்கே தோழமையை பற்றி பேசுகிறது. வேறு எந்த இடத்திலும் தோழமை பற்றி பேசுகிற, நட்பை பற்றி பேசுகின்ற முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நூல் இல்லை. ஆனால் திருக்குறள் பேசுகிறது. கூடா நட்பு, தீ நட்பு என்றெல்லாம் பேசுகிறது. இன்றைய அரசுகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது, தமிழ்நாடு அரசு கூடா நட்பாக இருக்கிறது, தீ நட்பாக இணைந்திருக்கிறது. இதையெல்லாம் இடித்துரைக்க வேண்டியது இருக்கிறது. திருக்குறள் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு பயனுள்ள ஒரு வாழ்வியலை கற்றுத்தருகின்ற காரணம் என்னவென்றால், அது அறிவியலை நம்புகிறது, அறிவியல் பால்பட்டு நிற்கிறது. அறிவியலை உயர்த்தித்தான் நம்ம எல்லாம் இந்த சமூகத்தினுடைய நவீன மயத்தை நோக்கி தந்தை பெரியார் அவர்கள் நகர்த்தினார்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த உழைப்பு நமக்கு சுயமரியாதை மிக்க வாழ்வை இன்று கொடுத்திருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் இந்த சுயமரியாதை மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் இன்று ஆரியம் படைகட்டி அதிகாரத்திலே நின்று கொண்டு நம்மை நெஞ்சில் மேலே ஏறி மிதிக்கின்றேன் என்று நின்று கொண்டிருக்கிறது தோழர்களே, அந்த இடத்தில் தான் திருக்குறள் மாநாடு மிக மிக அவசியமாகிறது. நாம் உரத்து சொல்லுவோம், தமிழினம் வெல்லும். ஏனென்றால் அறம் ஒருபொழுதும் தோற்காது, அறத்தை உயர்த்தி பிடித்த திருக்குறள் வெல்லும். இதை, இந்த திருக்குறளை, இந்த திருவள்ளுவனை யாராலும் எந்த ஆரியத்தினாலும் திருடிவிட்டு சென்று விட முடியாது. ஏனென்றால் கதிரவனை இவர்கள் துணி கொண்டு மறைத்து விட முடியாது, இவர் புகை போட்டு மறைத்து விட முடியாது. ஆகவே அன்பான தோழர்களே, இந்த கணத்தில் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நடக்கக்கூடிய சண்டை ஒரு பண்பாட்டு சண்டை. அந்த பண்பாட்டு சண்டையிலே திருக்குறள் மட்டும்தான் நமக்கான ஆயுதமாக இருக்கும் என்று அன்றே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அந்த வழியில் இந்த பண்பாட்டு சண்டை நடத்துவோம். ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு இயக்கம். அவர்கள் பண்பாட்டை கொண்டு வருகிறார்கள், அதற்கு எதிர்பண்பாடாக அல்ல, நம்முடைய பண்பாடாக திருக்குறளை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்களை இங்கே நான் வாசிக்கின்றேன். நீங்கள் உங்களது கர ஒளியின் மூலமாக அதை அங்கீகரித்து தமிழ்நாடு முழுவதும் கேட்கின்ற வகையிலே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்க விரும்புகின்றேன். திருக்குறளை இயக்கப்படுத்தி செயல்படுத்துவோம். தமிழ்நாட்டின் தேசிய நூலாக தமிழ்நாட்டு அரசு திருக்குறளை அறிவிக்க வேண்டும். திருவள்ளுவரை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் இலச்சினையை மாற்றியமைக்க வேண்டும். குறள் விழா ஒன்றை பண்பாட்டு விழாவாக தமிழர்கள் முன்னெடுத்து கொண்டாட வேண்டும். தமிழர்களின் குடும்ப நடைமுறைகளை திருக்குறளை அடிப்படையாக கொண்டு அமைத்துக் கொள்ள வேண்டும். வழிபாட்டிடங்கள் அனைத்திலும் திருக்குறள் அறிவகம் என்கின்ற பெயரில் நூலகம் அமைத்திட வேண்டும். வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை, நம்பியூர் குறள்மலை முதலானியவற்றை பாதுகாக்கவும் சீரமைக்கவும் வேண்டும். உலக திருக்குறள் மாநாட்டை தமிழ்நாட்டு அரசே நடத்திட வேண்டும். திருக்குறளை பார்ப்பனிய இந்து சனதான தன்மை கொண்டதாய் அடையாளப்படுத்தும் சிலரின் போக்குகளை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கின்றது. அன்பான தோழர்களே, இந்த மாநாட்டிலிருந்து நமது பணி தீவிரமாக வேண்டும்.
ஆரியத்தை வீழ்த்திட வேண்டும், பார்ப்பனியத்தை வீழ்த்திட வேண்டும், மனிதநேயத்தை உயர்த்தி பிடித்திடல் வேண்டும். தந்தை பெரியாரின் கொள்கை வழி நின்று திருக்குறளை தமிழ்நாட்டினுடைய வீதி எங்கும் கொண்டு செல்வோம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.